ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் கேஷுவல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான யம்மியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூணு இன்க்ரீடியன்ஸ் தான். செய்கிறதுக்கும் நாட் மோர் தேன் 10 மினிட்ஸ் அவ்வளோலாம் எடுக்காது, அதுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே தான் எடுக்கும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி, இந்த ஈஸி ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 3 கப் ஒரே மாதிரி நான் எடுத்திருக்கேங்க. நான் 3 டம்ளர் ஒரே மாதிரி எடுத்திருக்கேன், ஒரே அளவு சைஸ் எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே ஈக்குவல் ரேஷியோவாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் நான் வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன், 1 கப் வந்து மில்க் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதே கப் அளவில் 1/4 அளவு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க, வீட் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். நம்ம எந்த கோதுமை மாவு பிளெயின் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ஆஷிர்வாத் மல்டிகிரெயின்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மூணுமே வந்து ஒரே டம்ளரில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கீ. இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு நான்ஸ்டிக் இல்லைனா அடிப்பிடிக்காது பாத்திரமா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்ட்ட எதுவும் கனமான பாத்திரம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இல்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு சுகர் சிரப் பண்ணிட்டு இருக்கோம். சுகர் சிரப் பாத்தீங்கன்னா நார்மலா ஒயிட் சுகர் போட்டுட்டு நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும். இதுல கம்பி பதம் வரணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாதுங்க. கொஞ்சம் நல்லா சுகர் கரைஞ்சாலே போதும், நீங்க அந்தன வச்சிட்டீங்கன்னா லைட்டா இதாயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுல் சுகருமே நான் சேர்க்கல, 1/4 வாசி தான் சேர்த்திருக்கேன். 1/4 வாசி அப்படியே டம்ளர்ல வச்சிருக்கேன், அது நம்ம வந்து பின்னாடி யூஸ் பண்ணுவோம். அதுக்காக நீங்களும் எல்லா சுகரையும் போட்டுறாதீங்க. இப்போ நம்மளோட சுகர் சிரப் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் வந்து ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சமாக ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் அதுவே வந்து கொஞ்சம் இறுகின மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். இப்போ அதே கடாயில் நான் வந்து பால் ஊற்றிக்கிறேன். நம்ம 1 டம்ளர் பால் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பால் வந்து ஆல்ரெடி காய்ச்சின பாலாக இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சூடு வந்துடும், நல்ல ஒரு கத கதன்னு நுர தட்டி வர்ற ஸ்டேஜில். நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா நீங்க வந்து கிளறி விட்டுருங்க. இது நல்லா கிளறணும், அந்த நெய் வந்து உங்களுக்கு நல்லா அந்த சூட்லயே உருகிடும். ஆனாலுமே நம்ம நல்லா வந்து கலந்து இந்த மாதிரி சூப்பரான ஒரு டெக்ஸ்சர்ல நமக்கு கிடைக்கும் நெய் பால் எல்லாம் ஒன்னு சேர்ந்து. சோ இது வந்து கொஞ்சம் ஒரு கெட்டியான பதம் வர்ற வரைக்கும் நம்ம இதை கிளறிட்டே இருக்கணும். இந்த நெய்யும் அந்த பாலும் சேர்த்து கிளறும் போதே செம்மையாக இருக்கும், உங்கள் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் 1/4 வாசி சீனி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஒயிட் சுகர், அதை நான் வந்து ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கிறேன். இப்போ அந்த சுகரும் நல்லா வந்து கரைஞ்சி வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டே இருப்போம். எந்தளவு பால் வந்து நல்லா கெட்டியாக வருதோ, நல்லா சுருளை வருதோ, அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நல்லா நுரத்தட்டி வந்துருச்சு பால். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இல்லையா, 1 கப் இல்லை 1/4 கப் அளவு எடுத்திருக்கோம். ஸோ அந்த 1/4 கப் அளவு மாவை வந்து நான் போட்டு நல்லா கிளறிக்கிறேன். இதை நீங்கள் பார்த்து கிளறுங்க, அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள் உடனே சுருண்டு வந்துடும். அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான்ஸ்டிக் இல்லைன்னா வந்து ஒரு நல்ல மொத்தமான கடாயை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. நம்மளுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி தான் ஒரு மாவு டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். இந்த மாவு வந்து இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தாலும் இந்த பாருங்கள் உருட்டினா நமக்கு ஒரு நல்ல பதத்துக்கு வரணும். ஸோ இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர் நமக்கு. ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த இதை வந்து நம்ம நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது, ஸோ இப்போ பாருங்க நான் ஆறினதுக்கு அப்புறமா நல்லா வந்து மாவு மாதிரி பிசைஞ்சு நான் கையில் எடுத்துட்டேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிஸ்கட் ஷேப்பில் நம்ம ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஒரு சிம்பிளாக வந்துடும், நமக்கு ஷேப்பும் கரெக்டாக வந்துடும். நீங்கள் இதே ரேஷியோவில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி கையில் வந்து ஒரு உருண்டை நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி எடுத்துக்கிட்டு லைட்டாக உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஷேப் எப்படி பண்ணேன்னு நான் காட்டுறேன். நார்மலாக வந்து ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி 4 சைடும் நீங்கள் வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி 4 சைடும் வச்சுட்டு
போட்டிங்கன்னா ரொம்ப வந்து அது ஒரு டிசைன் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அப்படியே நம்ம அப்படியே போட்டால் ஒரு மோல்டு ஷேப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் டிசைன் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு டிசைனு. ஸோ அவ்வளோதான், இது வந்து ஒரு குக்கீஸ்ன்னு சொல்லலாம், இல்லை வந்து குலாப் ஜாமுன்னு கூட சொல்லலாம். அப்படியே குலாப் ஜாமுன் டேஸ்ட்டு தான் இருக்கும். ஆனால் இது வீட் ஃப்ளோர் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி ரெசிபி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லா பிஸ்கெட்ஸுமே நம்ம தனித்தனியாக போட்டு நம்ம வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து ஆயில் ஊற்றிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரை பண்ணுறப்ப நீங்கள் வந்து சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா வந்து சீக்கிரமாக வந்து மாவு அலண்டு போகிறதுக்கும் இல்லை உதிர்ந்து போகிறதுக்கும் கூட சான்சஸ் இருக்குது. ஸோ நார்மலாக மிதமான தீயிலே நீங்கள் வைங்க, ஏன்னா பால்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் நிறைய தீயறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ரௌன் கலர் குக்கீஸாக எடுங்க, அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவரில் நீங்கள் எடுங்க. ஒயிட்டாக எடுத்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வெந்திருக்காது மாவு. ஸோ இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரில் நல்லாவே நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருந்தோம் இல்லையா சுகர் சிரப், அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes அப்படியே வச்சுருங்க, ரெஸ்ட்டில் வச்சுருங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டுங்க, செம்ம யம்மியாக இருந்துச்சு. இது பாருங்கள், நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஒரு பிளேட்டில். இதில் நம்ம வந்து வேணும்னா சுகர் சிரப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நான் சுகர் வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் டிப் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 10 minutes எடுத்துருங்க. இல்லை குலாப் ஜாமுன்லாம் நம்ம போட்டு வச்சு சாப்பிடுவோம் தெரியுமா, அப்பப்போ போகும்போது ஒன்று ஒன்று எடுத்து வாயில் போட்டுக்குவோம், அந்த மாதிரி கூட இதை நம்ம சாப்பிடலாம். அதே சுகர் சிரப்பில் போட்டுட்டு இது நீங்கள் தாராளமாக ஒரு 3-4 days வச்சும் கூட நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இந்த ஒரு ஈஸியான ரெசிபி. இது வந்து வீட் குலாப் ஜாமுன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வீட் குக்கீஸ் அப்படின்னு சொல்லலாம், வாட் எவர். ஆனால் இது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஈஸி டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கிட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணி உங்கள் கிட்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணாங்கிறதையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆல்ஃபியா அரிஃபின் அப்படிங்கிற சிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ண சிக்கன் லிவர் ஃப்ரை ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இந்த பிக் சென்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப யம்மியாக இருக்குது சிஸ். அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரஜிதா சிஸ், நான் என்னோட ஸ்டைலில் பண்ண மெதுவடை ரெசிபி நான் ஒரு ரொட்டீன் பிளாகில் போட்டிருப்பேன், அந்த ரெசிபி ட்ரை பண்ணி இந்த பிக் சென்ட் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. இந்த ஒரு ஈஸியான யம்மியான ஸ்வீட் ரெசிபியோட உங்கள் எல்லாருக்குமே இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே. ஐ ஹோப் இந்த ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you, take care, bye.